நம்ம கிட்ட இருக்க கிச்சன் செட்டப் பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு. கிச்சன் நம்மள்ட்ட வந்து மாடுலர் கிச்சன்ஸ், மாடுலர் கிச்சன்ஸ் யாரோட கிச்சன் டைப் இது. இது வந்து WPCங்கற ஒரு மெட்டீரியல்ல செய்வோம். WPCங்கற ஒரு மெட்டீரியல் நம்ம செய்யிறது. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மள்ட்ட வந்து 600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா ஒரு ஸ்லாப் மட்டும் போட்டீங்க டோர் வித் ஃப்ரேம் அப்படின்னு வேணும்னாக்கா 600 லேந்து நம்மள்ட்ட இருக்குது. அலுமினியம் இதே நீங்க வந்து பிளைவுட்ல போடுறீங்கனாக்கா மரத்துல போடுறீங்கனாக்கா செல்லு பிடிக்கிறது தண்ணி பட்டுனா உப்புறது அதே மாதிரி பிரச்சனை வரும். இதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் எதுவுமே எதுவுமே கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து இது வந்து கேரண்டி தான். ஃபுல்லா ஆல் எல்லாமே ஒரு கிச்சன் எடுத்தீங்கனாக்கா மொத்தமா எல்லாமே ஏ டு இசட் எல்லாம் பண்ணி கொடுக்குறது. எல்லாமே ஏ டு இசட் சிம்னி, அதாவது சிம்னில இருந்து அது டிப் ட்ரேல இருந்து நமக்கு வந்து கிச்சன் அக்சசரிஸ்ல இருந்து அது எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து எது வேணுனாக்கா ஐலண்ட் மாடலில் வேணுனாலும் ஐலண்ட் மாடல்லையும் நம்ம வந்து கிச்சன் ரெடி பண்ணுறது, ஆட்டோமேட்டட் மாடலில் வேணாலும் ஆட்டோமேட்டடு, ஆயில் புல்லோட்ரு எல்லாமே. இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து இதுமாதிரி பிளான் பண்ணாமல் டைல்ஸ் ஒட்டி எம்டியாக கொடுத்துட்றாங்க. இன்னொரு ஸ்லாப் போட்டு டைல்ஸ் ஒட்டிடுறாங்க, கிச்சன் டைல்ஸ் ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் எதிர்ப்பாங்க, இது மாதிரி வந்து எனக்கு டெஸ்க் வச்சு வேணும், கபோர்டு வச்சு வேணும், எனக்கு ஹைட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னும் போது நம்ம அந்த டைல்ஸ் மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு பண்ணிக்கலாமா? அது போட்டு பண்ணலாம், அது பண்ணிக்கலாம். டைல்ஸ் நம்ம மறைச்சிட்டு அதே மாதிரி பண்ணலாம், அது ஒண்ணுமே தெரியாது. நம்ம இங்க பார்த்தோம்னாக்கா இது வந்து டைல்ஸ் தான், இது பூரா டைல்ஸ் தான் நம்ம பண்ணிருக்கோம். அதனால நம்ம வந்து அதே மாதிரி பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ்டு தான், கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஸ்லாப் போட்டிருக்காங்க இது பண்றாங்க அப்படின்ட்டு, அப்படியும் வந்து நம்ம வந்து மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணலாம். டோர் வித் ஃப்ரேமோட வந்து முடிஞ்சிடும். நமக்கு வந்து கிச்சனுங்கும் பொழுது மாடுலர் கிச்சன் ஃபுல் லுக்ல வேணுங்கும் பொழுது நம்ம வந்து வீடு கட்டிட்டு அந்த இடத்த வந்து எம்டியா கொடுத்தாலே போதும். ஓபன் பண்ணி காட்டுங்களா, கீழே இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து போட்டு கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு இது கீழே இறங்குறது இதாக வருது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தனித்தனி பாக்ஸ் பாக்ஸ் தான். பாக்ஸ் பாக்ஸ் இப்போ வந்து இந்த பாக்ஸ் மட்டும் நமக்கு தேவைனாக்கா தனியாக இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக கேட்டி எடுத்துக்கணும். அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இதில் டைப் இது, இது வந்து கிச்சன் கிராக்கர் ரைஸு கட்லரிஸு அதே மாதிரிலாம் வைக்கிறது, டிப் ட்ரே அது எல்லாமே இது வந்து ஒன்றாவே வந்துடும். வாஷிங் யூனிட் ஃபுல்லாகவே இது கிச்சன் அக்சசரிஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி அதை வச்சாக்கா அது வாட்டர் வந்து ட்ரை ஆகி வாட்டர் வந்து கீழே வந்து ட்ராப் அவுட் ஆகி அதுக்கு தனியாக வந்து ஒரு எக்ஸாஸ்ட் வென்டிலேஷன் கொடுத்துரும், அது வழியாக போயிடும். அது எப்படி அது? இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அது வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணலாம். அது மேலே ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுமாதிரி வாட்டர் ப்ரூஃப் இது மாதிரி ரெடி பண்ணலாம். இது வந்து ஒன்று வந்து அக்சசரிஸ் வந்து இப்படி எதுவுமே உங்களுக்கு இதாக ஆகாது. இந்த டோர் இந்த விண்டோஸ் பண்ணுறாங்களா? இது எப்படி, இது என்ன, இது பிவிசியா? இது வந்து யூபிவிசி இங்கே இருக்கிறது எல்லாமே, இந்த ஜன்னல் எல்லாமே யூபிவிசி தான், யூபிவிசி தான். இந்த டோரு இந்த ஜன்னல் எல்லாமே வந்து யூபிவிசி தான். அதனால வந்து இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது எப்படின்னாக்கா 15 வருஷம் வாரண்டி, 15 இயர்ஸ் வாரண்டிங்களா? அக்சசரிஸ்க்கு வந்து 1 இயர் வாரண்டி. ரெண்டாவது வந்து வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பட்டி பார்த்து கொடுத்துட்டீங்கனாக்கா நாங்கள் வந்து சரி பண்ணி அளவு எடுத்துட்டு இது வந்து ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்து என்ன அளவோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். இதுல எப்படின்னாக்கா இந்த யூபிவிசியில வந்து கலர் ஃபேட் ஆகாது, லைஃப் டைமா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், ஒரே கலர்லயே இருக்கும். கலர் வந்து எப்படின்னாக்கா சிலது வந்து போட்டோம்னாக்கா பழுப்பு கலர்ல மாறுறது, அதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து யூபிவிசியில வராது, யூபிசியில வராது, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம யூஸ் பண்றது வந்து மெட்டீரியல் வந்து எப்படின்னாக்கா இந்த யூபிவிசி பூராவே வந்து ஃபுல்லாவே வந்து இரும்பு மெட்டல் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளியில போடுறோம் அவுட்டோர்ல போடுறோம் பொழுது ட்விஸ்ட் ஆகிறது வாய்ப்பு கிடையாது, மடங்கி போடுறது. ரெண்டாவது வந்து மழை வெயில்ல வந்து எந்த ஒரு ஃபேட் ஆகாது, உளுத்து கொட்டுறதோ வாய்ப்பு வராது, ரஸ்ட் ஆகிற வாய்ப்பு இதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது ஏதாவது செல்லு அரிச்சிடும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இதுல கிடையாது. இதுல வந்து நீங்க வந்து என்ன திக்னஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து இது போட்டுக்கலாம், கிளாஸ் போட்டுக்கலாம்.
ஓகே ரெண்டாவது வந்து இந்த இது எப்படின்னாக்கா சவுண்ட் ப்ரூஃப் ஆகும் உங்களுக்கு, சவுண்ட் அரெஸ்ட் ஆகும். இப்போ 90% வந்து சவுண்ட் வந்து கம்ப்ளீட் இது அரெஸ்ட் பண்ணுது, அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காது உங்களுக்கு வெளியில் உள்ள சவுண்டுக்கும். இல்லை இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண பிறகு சவுண்ட் வரதும் ரொம்ப அரெஸ்ட் ஆகும். நல்லா இருக்கு அந்த மாடல் கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக மக்கள் நிறைய விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர காலகட்டத்தில் வந்து இது மாதிரி மக்கள் விரும்புகிறாங்க. இந்த குவாலிட்டி மெட்டீரியல் வந்து எப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து பாண்டியில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபேக்டரி வந்து ஒன்று வந்து கடலூரில் ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்து காரைக்காலில் ஒன்று இருக்குது. காரைக்காலில் ஒன்று இருக்குது, அது நாங்கள் போட்டிருக்க எங்களோட ஃபேக்டரி தான், ஓன் ஃபேக்டரி தான். ரெண்டாவது இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல், கல்ஃபில் யூஸ் பண்ணுறது, கல்ஃபில் யூஸ் பண்ணுறது. இது வந்து எப்படின்னாக்கா எல்லாமே இதுன்னு சொல்லுவாங்க, டபிள்யூபிசின்னு சொல்லுவாங்க. PVC டோர்ஸ், பிவிசி டோர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுறாங்க. நேம் வந்து சிட்டி ஸ்டைல். இது எங்கே இருக்குதுன்னா எம்ஜி ரோடு வந்து ஈசிஆர் ரோடு வந்து நேராக அஜந்தா போகிற வழியில் சூர்யா இன்டர்நேஷ்னல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆப்போசிட்.